ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரஞ்சன் பேசுகிறேன். சாப்பாடில் விஷத்தை வச்சு கொண்டானவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரியல் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க. சாப்பாடில் விஷத்தை வச்சு ஒருத்தவங்கள கொலை பண்ணுவாங்க, அது யூஸ்வல் தான். ஆனால் ஒரு சாப்பாடில் வந்து ஒரு வெடி மருந்து இல்லைனா ஒரு வெடி பொருட்கள் வச்சு கொல்றவனை பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்துருக்க மாட்டோம், கேட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் நடந்திருக்கு. ஒரு சாப்பாடில் அதுன்னு வந்து ஒரு வாயில்லாத ஜீவன் வந்து ஒரு பசியில் வந்து நிற்கிறப்ப அந்த வாயில ஜீவனுக்கு வந்து ஒரு சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஒரு வெடி மருந்து வச்சு ஒரு வெடிக்கை வச்சு காட்சிகள்லாம் இந்த உலகத்தில் அதுவும் நம்ம இந்தியாவில் தாங்க பார்க்க முடியும். இந்த நியூஸ் கேட்குறப்ப எனக்கு கண் கலங்கிடுச்சு. அது வந்து என்னடா இப்படிலாம் மனுஷங்க இருக்கிறாங்களா அப்படி தான் தோணுச்சு. நியூஸ் வந்து நம்ம கேள்விப்படுறோம், நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை பாதிக்கப்படுது, கஷ்டப்படுத்துது. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஏன்னா ஒரு வாய் இல்லாத ஜீவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானைங்க. ஒரு யானை அதுன்னு வயிற்றுல வந்து ஒரு கருவை சுமந்துட்டு இருக்கு. அந்த யானை வந்து பசியில் எங்கேயுமே சாப்பாடு இல்லாமல் பசியில் அவதிப்பட்டு ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கு. அந்த ஊருக்குள்ளே வந்து அந்த ஊர் ஜனங்க சில பேர் வந்து அதுக்கு வந்து ஒரு சில பழங்கள் கொடுத்துருக்காங்க, சில சாப்பாடு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சில பேர் இருக்கானுங்க தெரியுமா, ஒருத்தவனுங்க அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, பைனாப்பிள் இருக்குல்ல, பைனாப்பிள் உள்ளர வந்து ஏதோ ஒரு கிராக்கர்ஸ், ஒரு வெடியோ ஏதோ ஒரு பொருள், ஒரு கிராக்கர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த யானையுமே வந்து அந்த மனுஷங்களை நம்பி அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்ருக்கு. பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டது வாய்க்குள்ளே முழுங்கி சூ பண்ணிட்டு இருக்கிறப்பவே அந்த உள்ளர வச்சு இந்த கிராக்கர்ஸ் வெடி வெடிச்சிருச்சிங்க. எவ்வளோ கொடுமையாக இருக்குது. அது வெடித்ததும் அது வாய் ஃபுல்லாக அந்த வெடி செதறி அது வாய்க்குள்ளே புண்ணாகி பயங்கரமாக ரத்தம் கொட்டியிருக்கு. அது கொட்டினான அவ்வளோ வழியில் அங்கே பக்கத்தில் இருக்க ஊர் மக்கள், ஜனங்க, கடை, அந்த மக்களை எதுவுமே பண்ணாமல், யாரையும் எதுவுமே ஹர்ட் பண்ணாமல், துன்படுத்தாமல் அது பாட்டுன்னு நடந்து போயிருக்கு. நடந்து போய் பக்கத்தில் ஒரு ஆறு இருந்துருக்கு, அந்த ஆறில் போய் அது போய் கம்ப்ளீட்டாக உக்காந்துருக்கு. ஏன்னா இப்போ யூஸ்வலாக யானை பார்த்தீங்கன்னா ஒரு வலிச்சுது இல்லை இதாச்சுன்னா பக்கத்தில் இருக்க இடத்தெல்லாம் போய் ஹர்ட் பண்ணும், இல்லை பக்கத்தில் பொருட்கள்லாம் போட்டு உடைக்கும். ஆனால் இந்த ஆனால் எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணாமல் அது பாட்டுங்க அமைதியாக வந்து அது வலியை தாங்க முடியுமா, வலியை வந்து எங்க கொண்டு போய் இது பண்றது தெரியாம தண்ணியில போயிருக்கு. ஏன்னா சில யானைகளுக்கு வந்து தண்ணியில போறப்ப அது வந்து வாய்க்குள்ள புண்ணா இருந்தா நிறைய இன்செக்ட்ஸ் பூச்சிலாம் வந்து உக்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு தண்ணியில போய் முழுங்கிக்கும். இதுதான் யானையோட யூஸ்வல் இது. ஸோ அதே மாதிரி அந்த யானை வந்து பக்கத்துல இந்த ரிவர்ல போய் அதோட உடம்ப வந்து கம்ப்ளீட்டா முழுங்கிடுச்சுங்க. முழுகிட்டு அப்படியே இருந்திருக்கு, இருந்துட்டு தண்ணியை முழுங்கி இருக்கு. ஏன்னா வந்து அதெல்லாம் சாப்பிட முடியல, பசி வர, தண்ணி மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த வாய் புண்ணோட தண்ணியில வந்து கம்ப்ளீட்டா அதோட வாயை வந்து இம்மர்ஸ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும் தெரியாம அதே வழியில அது வந்து துடிக்க துடிக்க அந்த தண்ணியிலே எப்படி நின்றுச்சோ அதே மாதிரி நின்று அந்த யானை இறந்து போச்சுங்க. இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மே 27 நடந்துச்சு. மே 27 தான் வந்து அங்கே இருக்க சீனியர் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் சீனியர் ஆஃபீஸர் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதில் என்ன நடந்து தெரிஞ்சிருக்கு. அப்புறம் தான் அட்டாப்சி ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அட்டாப்சி பண்ணுறப்ப தான் தெரிய வந்துச்சு அந்த யானைக்குள்ள வந்து ஒரு மாத கரு இருக்குன்னு. எவ்வளோ கொடுமைன்னு பார்த்தீங்களா, ஒரு தாய் வயிற்றில் இருக்க ஒரு கரு, வயிற்றில் இருக்க புள்ளையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் தாண்டி ஒரு ஊருக்குள்ளே வந்து ஒரு மனுஷங்க நம்பி அவங்க தான் நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு போடுவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வந்திருக்கு. நம்பிக்கை அந்த பழத்தையும் வாங்கி சாப்பிட்ருக்கு. இது யார் மேலே அங்கே தப்பு சொல்ல முடியும், அந்த யானை பழத்தை வாங்கின தப்பு சொல்ல முடியுமா? அது மனுஷங்களை நம்பி அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டது. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த பழம் சாப்பிட்டதுனால அந்த யானை வந்து இறந்து போச்சு. அந்த யானை மட்டும் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே இருந்த இன்னொரு யானை இறந்து போச்சு. இல்லைங்க, உலகத்தில் வந்து எவ்வளோ யானைகள் இருக்குது தெரியுமா எல்லாருக்கும்? உலகத்தில் யானை பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன், ஏஷியன் எலிஃபென்ட் ரெண்டு பிரிக்கலாம். இப்போ ஆப்ரிக்கன் எலிஃபென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் நல்லா நினச்சிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு கோடிக்கணக்கு இருக்க எலிஃபென்ட்டு சத்தியமாக கிடையாது, லட்சக்கணக்கு தான். லட்சக்கணக்குனா 20 லட்சம் 50 லட்சமோ அதுவுமே கிடையாது. உலகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் எலிஃபென்ட் வந்து 4 லட்சம் 4.5 லட்சம் தாங்க இருக்குது. அவ்வளோதான் இருக்குது, 4 லட்சம் எலிஃபென்ட் மட்டும் தான் இருக்குது. அதே ஒரு ஏஷியன் எலிஃபென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 40 லிருந்து 50,000 எலிஃபென்ட் தான் ஏஷியன் எலிஃபென்ட் இருக்குது. உலகத்திலே ஒரு எலிஃபென்ட் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம், அவ்வளோதான், அதுக்கு மேலே எலிஃபென்ட் கிடையாது. இந்தியாவில் மட்டுமே எலிஃபென்ட் எவ்வளோ தெரியுமா இருக்குது, லட்சக்கணக்கு இருக்கா? கிடையாது, இருக்கிறதே 4.5 லட்சம். அந்த 4.5 லட்சத்தில் வந்து இந்தியாவில் மட்டுமே 27,000 எலிஃபென்ட் தான் இந்தியாவில் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுவும் கேரளாவில் வந்து எலிஃபென்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு ட்ரெடிஷன், ஒரு கல்ச்சர், ஒரு கோவிலுக்கு ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து யானையை தான் வந்து அவங்க காடை வந்து ப்ரே பண்ணுவாங்க. கேரளாவே வந்து காட் ஓன்ஸ் கண்ட்ரின்வாங்க.
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஊர்லேருந்து ஒரு யானைக்கு வந்து இப்படி ஒரு கொடுமைன்றது யாராலையுமே தாங்க முடியல. அவனுங்களாம் பார்த்தோன்னா எப்படி தெரியுமா தோணுதுங்க, ஏதாவது அந்த பாம் வச்சானுங்களே அது வந்து அவன் வீட்டுக்குள்ளே வைக்கணும், இல்லை அவன் வாய்க்குள்ள வச்சு அந்த பாம் வெடிக்க வைக்கணும், அப்போ தெரியும்ல அவங்களுக்கு அந்த வழி. ஒரு வாயில தான் ஜீவன், ஒரு மனுஷங்க தான் கொலை பண்ணுறானுங்க, மனுஷங்களாம் சாவடிச்சுட்டு இருக்கானுங்க, அட்லீஸ்ட் ஒரு வாயில தான் ஜீவனாச்சும் விட்டு வைக்கணும், அதையும் விட்டு வைக்கிறது இல்லை. இந்த ஹியூமனிட்டி, இந்த மனிதாபிமானம், இந்த ஒரு பாவம், ஒரு கருணை எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாதுங்க. இந்த ஹியூமனிட்டின்றது எப்பயோ போயிடுச்சு. ஸோ ரிப் ஹியூமனிட்டி தான் நம்ம எல்லாம் மாற்றணும். இந்த சேவ் ஹியூமனிட்டியை விட ஒரு பசி கேட்டு வரப்ப அந்த பசியில் போய் ஒரு சாப்பாடு கொடுத்த அந்த சாப்பாட்டுக்குள்ளே ஒரு பாம்பை வச்சு கொலை பண்ணுற உலகம் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கோமான்னு ஒரு குஷினாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அவனுங்களுக்கு என்ன பண்ணலாம், இல்லை என்ன நீங்கள் பண்ண ஆசைப்படுறீங்க, எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ட்விட்டரில் ஹேஷ்டாக் போட்டு எலிஃபேன்ஸ் இந்த ஹேஷ்டாக்லாம் போட்டு நிறைய பேருக்கு இந்த நியூஸ் பரப்புங்க. அப்போ தான் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இது யார் பண்ணது, யார் அந்த வெடி வச்சான்னு கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும். பட் ஸ்டில் கண்டுபிடிச்சி தான் இருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் ஒரு நியூஸாக ஆக்காமல் ஒரு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 10 பேர் தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுவோம். அண்ட் நம்ம இந்தியா நம்ம கேரளா நடந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள், அதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ.